श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीरंगार्य श्रीरङ्गार्यगुरोः पुत्रां शीलादि श्री शीलादिगुणसाहरं वादूलकुलजीवतां वन्दे दयापात्रं वेङ्कटदेशिहं श्रीशैलेशदयापात्रं यदीन्द्र यतीन्द्रप्रवणं वन्दे रम्य जामातरमणिं रम्यजामातरमुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यवर्यन्तां वन्दे गुरुपरम्परां ஸ்ரீ ஸ்ரீமுஷ்ண மகாத்மியம் இதில் அஸ்வத்த மரத்தின் வரலாறு மற்றும் மகிமைகள் இந்த அஸ்வத்த மரம் என்றால் அரச மரம் இந்த மரம் அந்த கோவிலில் எங்கு உள்ளது என்றால் நித்திய புஷ்கரணி என்று கூறப்படும் அந்த குலத்தின் அக்னி மூலையில் உள்ளது இந்த மரத்தோட வரலாறு என்னன்னா பகவான் வராக அவதாரம் எடுத்து இரண்ய்சனை கொன்று பிறகு பூமியை அதனுடைய ஸ்தானத்தில் பழையபடி நிலைநிறுத்தினார் பிறகு அவரோட உடம்பில் ஏற்பட்ட களைப்பு காரணமாக உடலை முறுக்கினார் அப்பொழுது அவர் உடம்பில் இருந்த ரோமங்களில் இருந்து தர்பைகள் வெளிப்பட்டன அந்த தர்பை அப்படின்றது பகவானுக்கு திருவாராதன காலங்களில் மடாதிபதிகள் கோவில்களில் அந்த தர்பை அணிந்து கொண்டு பூஜை செய்வார்கள் அங்கதான் வெளிப்பட்டது அதற்கு பின் பிறகு அவர் அவருடைய திருமேனியிலிருந்து யாக சாமான்களை உற்பத்தி செய்தார் யாகங்களால் ஆராதிக்கப்படுபவன் பகவான் வராகனே அதனாலே அவர் யஜ்ஞவராகன் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் அந்த யாக சாமான்களை பார்த்து ஆனந்தமுற்றதால் முற்றதால் அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது ஆனந்த கண்ணீர் இடது கண்களில் இருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துணியிலிருந்து துளசி உண்டாயிற்று உலகத்தில் துளசி பகவானுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்ன உலகத்தில் அனைவருக்கும் தெரியும் அந்த துளசி உருவானதே வராக பெருமாளோட இடது கண்களில் இருந்து ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரில் நீர்த்துளியால் சந்தோஷத்தின் மிகுதியால் பகவான் உலகிற்கு துளசியை கொடுத்தார் அப்படியே வலது கண்ணின் ஆனந்த கண்ணீர் துளி அஸ்வத்த மரமாக மாறியது அந்த தீர்த்தம் வராக பெருமாளோட வியர்வை துளி அதுவே இங்கே நித்ய புஷ்கரணி என்ற கோவில் குளமாக உருவம் பெற்றுள்ளது என்று சென்ற உள்ள அதை பத்தின விஷயங்களை பார்த்தோம் இதுக்கு மேல அந்த அஸ்வத்த மரத்தோட மகிமையை சொல்றாரு துளசியை தனக்கு பூஜைக்கு முக்கியமானது என்றும் துளசி இல்லாத வரக்கூடிய ஏனைய புஷ்பங்கள் எதுவுமே தனக்கு யோகியதை இல்லாதது தன்னுடைய பூஜைக்கு தகுதி இல்லாதது என்று பகவான் துளசிக்கு வரம் கொடுத்தாரு அதுக்கு அடுத்ததான் இந்த அஸ்வத்த மரம் அப்படின்னு சொல்ற இந்த அரச மரத்திற்கு வரம் தராரு என்ன கொடுக்கறாரு அப்படின்னா உலகத்துல என்ன வராக பெருமாளாகிய எண்ணெய் எப்படி உலகத்துல ஜனங்கள் பூஜிக்கிறாங்களோ அவ்வாறே உன்னையும் பூஜிப்பார்கள் அப்படின்னு வரம் கொடுத்தார் உன் நான் நான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த அரச மரத்துல மகவான் நித்திய வாசம் செய்து கொண்டிருப்பதாக அந்த மரத்துக்கு அரசமரத்திற்கு வரம் தராரு அடியில் தேவர்களுக்கு வேதத்தை நான் கற்பிக்க போகிறேன் அத கத்துக்கிறதுக்காக அத்தனை தேவதைகளும் உன்னோட நிழலில் வந்து உனக்கு அருகாமையே வாசம் செய்ய போகிறார்கள் சொன்னாரு நீ அக்னி திக்கு பாகத்தில் முதலில் தோன்றியதால் அந்த திக்கை தோன்றியவனாகவே நான் எழுந்தருள் இருக்க போகிறேன் நீ எந்த மூலையில் இருக்கியோ அதை நோக்கி இருக்கிறது போலவே என்னோட கோவிலில் இருக்கிற என்னோட திருமேனி உன்னை நோக்கியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இவ்வாறு அந்த மரத்திற்கு தன்னோட திருக்கரங்களாலேயே அபிஷேகம் செய்து வச்சாரு அதுக்கு பேர் சுட்டினார் விரக்ஷராஜன் விரக்ஷம்னா மரம் ராஜா அப்படின்னா அரசன் அதுதான் நம்ம இந்த காலத்துல அரச மரம் என்று தமிழில் சொல்றோம் எல்லா மரத்திற்கும் அரசன் என்று வராக பெருமாளே பெயர் சூட்டினார் இந்த கஷேத்திரத்தில் நித்திய புஷ்கரணியின் அந்த குளத்துல தென்கிழக்கு மூளை அக் இந்த அரச அக்னி மூளை பக்கத்துல இந்த அரச மரம் தோன்றியது இன்னொரு விஷயம் உலகத்தில் முதல் முதலில் தோன்றிய அரச மரம் இதுதான் அப்படின்னு வராக பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்காரு காடுகளிலேயோ மலைகளிலையோ அல்லது மற்ற திவ்ய தேசங்களிலோ கோயில்களிலேயோ விருட்சமாக இந்த மரம் அரச மரம் உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அது எல்லாமே இந்த மரத்தோட வம்சத்தில் வந்தது இதோட குளத்தில் உதித்தவர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு வராக பெருமாள் முதல் முதல் இதை தான் சிருஷ்டிச்சதாக இந்த இடத்துல சொல்றாரு அடுத்தது இந்த அஸ்வந்த் மரத்தை வணங்குறதுனால குத்தாடைகளை அணிவிக்கிறதுனால என்னென்ன விதமான பலன்களை அடைய போகிறார்கள் அப்படின்ற வரத்தையும் வரிசையா ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கி கொண்டே போகிறார் இந்த மரத்தை கண்ணால பாக்குறவங்களும் வணங்குறவங்களும் எல்லா விதமான பலன்களையும் அடைவார்கள் முக்கியமா குஷ்டம் இந்த தோல் வியாதிகள் குஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது அந்த காலத்துல குஷ்டம்னு இருந்தது இப்போ அது வேறு வேறு பெயராக பல நோய்களாக பிரதிபலிச்சிருக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லா வியாதிகளும் நீங்க பெறுவார்கள் பகவான் இங்கேயே நித்திய வாசம் செய்வதால் இம்மரத்தை பூஜிப்பவர்கள் தேவர்களாலும் அடைய முடியாத மிக உயர்ந்த பலனை பெறுவார்கள் இந்த மரத்தை பூஜிக்கிறதுனால பகவான் வராக பெருமாளையே பூஜித்ததாக அர்த்தம் அந்த பலன் தேவர்களுக்குமே அடைய முடியாது ஒரு மாத காலம் இந்த மரத்தை சேவித்தால் அஸ்வமரத்தை சேவித்தால் எல்லா வியாதிகளும் அழிந்து ரொம்ப தேஜஸ்ஸுடன் விளங்குவார்கள் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் இந்த அஸ்வமரத்தை வழிபட்டால் பிள்ளை பெயரை அடைகிறார்கள் செல்வம் விரும்புகிறவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறது கல்வியை விரும்புவனுக்கு இது ஞானத்தையும் கொடுக்கிறது இந்த அரசமரம் ராஜ்யத்தை விரும்புபவர்களுக்கு ராஜ்யத்தையும் கொடுக்கிறது மோக்ஷத்தை மோட்சத்தை வைகுண்டலோக பதவியை விரும்பவர்களுக்கு வைகுண்டலோக பதவியையுமே இந்த அஸ்வக்திருக்ஷம் கொடுக்கிறது அழகான பெண்களை நங்கையறை விரும்புபவர்களுக்கு அழகான குணவதியான பெண்களையும் இந்த மரம் அருள்கிறது அவங்களுக்கு வாழ்க்கை துணையாகவே அனுகிரகம் பண்ணுகிறது எவன் ஒருவன் இங்குள்ள அஸ்வ மரத்தை மனதால் நினைக்கிறானோ தினமும் சேவிக்கணும்னா ரொம்ப உயர்ந்தது வெளியூர்களில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் போய் சேவிச்சிருக்கோம் அந்த மரத்தை மனதால் ஸ்மரிக்கிறோம் மனதால நினைக்கிறானோ அவனுக்கு இஷ்டமான யாவும் சித்திக்கின்றன அவன் மனதில் நினைச்ச அனைத்து விதமான மனோரதங்களும் நிறைவேற பெறுகிறான் அதே போல அந்த அரச மரத்திற்கு மேடை செய்பவன் அந்த மரத்தை சுத்தி கல்களால வரிசையாக அடுக்கி மேடை செஞ்சு அதை மண்களை மண்ணை கொட்டி அழகான மேடை அமைத்தான் அப்படின்னா அந்த மரத்துக்கு அவன் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான் அது மட்டும் இல்ல யாரு ஒரு குடம் தண்ணி ஒரே ஒரு குடம் தீர்த்தத்தால் யார் இந்த மரத்தை நினைக்கிறார்களோ அல்லது மரத்தின் வேர்களுக்கு நீர் சேர்க்கிறார்களோ அவர்கள் விஷ்ணு லோகத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் எவன் நாள்தோறும் அதை நமஸ்கரிக்கிறானோ அங்க ஊர்லயே பக்கத்திலே இருக்கிறவங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி எப்படி அவங்கள மனதாலும் சரி நேர்லயும் சரி நமஸ்கரித்தாங்கள் என்றால் தினமும் அதை வணங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அகால மரணம் திடுதுப்புன்னு மரணிக்கிறது அப்படின்ட்டு இருக்கிற கர்மாக்களையே மாத்தி போடும் மாறி போகும் இப்போ இளமையிலேயே மரணிச்சிருவாங்க அல்லது சின்ன குழந்தைங்களா இருக்கும் பொழுது அவங்களோட பெற்றோர்கள் எல்லாம் இல்லாம அவங்க தவிப்பாங்க அந்த மாதிரி எந்த விதமான துர்மரணங்களும் அகால மரணங்களுமே இந்த அஸ்வத்த மரத்தை நமஸ்கரிக்கிறதுனாலேயே அந்த பாப கர்மாக்கள் விலகி போகிறது மும்முறை யார் மூன்று முறை தினமும் காலையிலோ மாலையிலோ மதியமோ மூன்று முறை வணங்குகிறார்களோ அவனுக்கு இந்த அரச மரமானது எல்லா விதமான பலன்களையுமே அளிக்கிறது சனிக்கிழமையிலும் இந்து வாரத்திலும் அதாவது திங்கட்கிழமையிலும் யார் இந்த மரத்திற்கு புத்தாடை அணிவிக்கிறார்களோ புத்தாடை அணிவித்து அதை பூஜித்து வணங்குகிறார்களோ அப்படி பண்ணா அவங்க குடும்பத்துல சந்ததி இல்லாம போகவே போகாது ஒரு குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் வாரிசு இல்லாம அந்த சந்ததியை க்ஷீணித்து போற நிலைமையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இப்படி சனிக்கிழமைகளிலோ அல்லது திங்கட்கிழமையிலோ அந்த மரத்திற்கு அஸ்வத்த மரத்திற்கு புத்தாடை அணிவித்து நமஸ்கரிக்கிறார்கள் என்றால் அது வராக பெருமாளையே நமஸ்கரிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதனாலேயே அவங்களுக்கு சந்ததி இல்லாமை அப்படின்ற பாபகர்மா நீங்கி அவங்களுக்கு நல்ல புத்திரர்களும் பௌத்திரர்களும் பெற்று அந்த தலைமுறையையே அந்த வம்சமே உஜ்ஜீவிக்கும் மேலும் எல்லா செல்வங்களும் கூடும் இது மட்டும் இல்லை இதோடு முடிக்கிறாரு இது மட்டும் இல்லை எல்லா விதமான செல்வங்களும் யார் யாருக்கு என்னென்ன விதமான உலகியல் பலன்களை எதிர்பார்க்கிறாங்களோ அது அனைத்துமே இந்த அஸ்வத்த மரத்தாய் சேவிக்கிறதுனாலேயே அவங்க கைகூட பெறுவார்கள் இந்த மரத்தை வணங்குறதுனால அவங்களுக்கு துஷ்ட ஜந்துக்களாலேயோ பேய் பிரேதம் பிசாசுகளாலேயோ இதை போல தேவர்களாலேயோ மற்ற மனிதர்களாலேயோ ராஜாக்களாலேயோ யாராலையுமே எந்த விதமான துன்பத்திற்கும் ஆளாக மாட்டார்கள் என்று இந்த மகிமையை இதோட நிறைவே செய்கிறாரு சாதாரணமாக உலகில் உள்ள அரச மரங்களை எல்லாம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளிலும் இந்த இரண்டு நாட்களில் வணங்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த ஸ்ரீமிருஷ்ண கஷேத்திரத்தில் எழுந்தொருள் இருக்கும் இந்த அரச மரத்தை எல்லா நாட்களிலும் வணங்கலாம் வணங்கக்கூடியதே என்று சாஸ்திரம் கூறுகிறது ஏனென்றால் இந்த மரம் மரம் அல்ல சாக்ஷாத் வராக பெறுமாலே இந்த மரமாக இங்கு எழுந்தருளி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த கஷேத்திரத்தில் மற்ற மரங்களை காட்டிலும் இது விசேஷமானது இதோட இந்த அஸ்வத்த மரத்தோட மகிமைகள் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் திருத்தேர் உற்சவத்தின் பெருமை அதை பற்றி பார்ப்போம்